பேச வேண்டான்னு மனோபாலா சொன்னதுனாலேயே நிறைய பேசலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளவா மேடையில் பேச வராது, அப்படி ஆரம்பித்தா நிறுத்த வராது. பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பத்திரிகை அன்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, இணையதள நண்பர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே, மற்றும் வைராஜா வை படத்தின் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களே, கலைஞர்களே, இந்த நிகழ்ச்சியை அற்புதமான முறையில் தொகுத்து அளித்து கொண்டிருக்கும் நிக்கில் முருகன் ஐயா அவர்களே, இதுக்கெல்லாம் கை தட்டணும். ஏன்னா அவருடைய டாக்குமெண்ட்ரி போகும்போது கை தட்டினாங்க சொல்லி வச்சு. நான் இங்கே உட்கார்ந்துருந்தப்போ நிக்கில் முருகன் கிட்ட வந்து கேட்டார், முதல்ல அவர் உள்ளே வரும்போது அவர் கலர் ஷர்ட்டு அதெல்லாம் பார்த்தே ஒரு மாதிரி ஆனேன், நல்ல வேலையாக மாற்ற போகிற ஷர்ட்டு மாத்திரேன்னாரு. மாற்றினதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருக்குது. அதுவும் தேசிய நேஷ்னல் அவார்டு காஸ்டியூம்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க, அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறாரு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பட் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு விஷயம் பிடிச்ச, தான் கொண்ட கொள்கையில் அப்படியே நிற்கிறார், அதைத்தான் தொடர்ந்து செய்கிறார், அதில் வெற்றியும் அடைகிறார். அதனால தான் அவர் வந்து அவருடைய ஏரியாவில் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. பாருங்க, அவனுக்கு நிச்சயமாக சம்பளம் நிச்சயமாக கூடும். நான் என் அருமை நண்பர் நிக்கில் வந்து நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது என்கிட்ட வந்து கேட்டார், நீங்கள் இங்கேயே உட்கார்ந்து பேசுகிறீங்களா இல்லை அங்கே வந்து பேசுகிறீங்களான்னு கேட்டார். இதையெல்லாம் பொதுவாக ரொம்ப வயசானவங்க நடக்க முடியாதவங்ககிட்ட கேட்குற கேள்வி. அந்த அளவுக்காக என் கெட்டப்பு உங்கள் மேலே பாதிப்பு ஏற்படுத்துது என்றால், நிச்சயமாக இந்த படத்தில் எந்த படத்தில் இந்த கெட்டப் போகிறதோ அது நிச்சயமாக மக்களால் ரசிக்கப்படும் என்பதற்கு உத்தரவாதம் கொடுத்த நிக்கில் முருகன் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்த படங்கள் எல்லாமே அதுக்கான ஒரு ஸ்டேச்சரில் இருக்கும். அவர்களே பல படங்களை அவர்களே ரிலீஸ் செய்வார்கள், அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த படத்தை கிரீன் ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ கிரீன் ஸ்டுடியோஸ் மேலே என்ன நம்பிக்கை இருந்தால், அதே போல் கிரீன் ஸ்டுடியோஸுக்கு இந்த படைப்பில் எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அதை வாங்கி அவர்கள் ரிலீஸ் பண்ண தயாராக இருப்பார். ஸ்டுடியோ கிரீன் கொஞ்சம் இடம் வரமா மாதிரி நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், உங்களை பார்த்ததுலேருந்து எல்லாம் ஒரு மாதிரியாக. ஸோ அதனால் கொஞ்சம் இடம் வளமாக போட்டு விட்டேன். ஸ்டுடியோ க்ரீன் பண்ணியிருக்காங்கன்றது இட்ஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அது ஒன்று. மேடம், எங்களுடைய இயக்குனர் ஐஸ்வர்யா மேடத்தை பற்றி சொல்லணும். பொதுவாக வந்து இன் த சேயிங்ஸ் ஆஃப் இஃப் இஃப் ஐ வாண்ட் டு கோட் த வேர்ட்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா, தப்சி இட்ஸ் ஃபார் யூ பிகாஸ் ஐ எம் டாக்கிங் இன் இங்கிலீஷ், இல்லாட்டி நான் தமிழ்லேயே சொல்லிடுவேன் அதை, பிகாஸ் நீங்கள் அவ்வளோ நேரம் இங்கிலீஷ் பேசிட்டு போயிருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல. பட் இப்போ நான் சொல்கிறேன், இந்த வேர்ட்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா, ஹீ சேஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் நியூ, இஃப் இட்ஸ் அ நியூ எஃபர்ட், யூ ஹாவ் டு பாஸ் த்ரூ 3 ஸ்டேஜஸ். எவ்ரி ஒன் வாண்ட் டு டூ சம்திங் நியூ ஹாவ் டு பாஸ் த்ரூ, கிராஸ் த்ரூ, கிராஸ் அக்ராஸ் 3 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட் opposition, second ridicule, and the third acceptance. முதலில் இந்த உலகம் உன்னை எதிர்க்கும், புதிய முயற்சிகளில் நீ ஈடுபடும் பொழுது முதலில் இந்த உலகம் உன்னை எதிர்க்கும், பின்பு உன்னை ஏளனம் செய்யும், அதன் பின்பு தொடர்ந்து முயற்சியிலே நீ வெற்றி பெறுவாய், அப்பொழுது உன்னை அது ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தருக்கு. இவ்வளவுதான் கைத்தட்டா? தேங்க்ஸ். பட் என் அளவுக்கு அவர் வயசாகலை, அவரெல்லாம் 39 டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ வாட் இஸ் இப்போ அதை எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்க, முதல்ல 3 அவங்க டைரக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, அப்போ இவங்க பாட்டுக்கு ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கலாமே, இவங்கே இதை டைரக்ட் பண்ணாங்க. நாங்கள் அந்த படத்தோட ரிசல்ட்டு சுமாராக இருக்கும்போது முதல்ல அப்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை ஏளனம் பண்ணாங்க. பட் இப்போது இனிமே இந்த படம் வந்ததுக்கப்புறம் கமர்ஷியல் டைரக்டர் வரிசையில் இந்த தமிழ் திரையுலகமும் இங்கே தமிழ் ரசிகர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ
முதலில் ஏளனம் எதிர்ப்பு ஏளனம் ஏற்றுக்கொள்ளப்படுதல் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டேஜை நீங்க நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஐஸ்வர்யா மேடம். அதே மாதிரி வெரி ஷார்ப் இன்டலெக்ட். ஒரு சீனை ஷூட் பண்ணும்போது ஒரு லேடி டைரக்டர் தானேன்ட்டு நம்ம ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து இப்போ இத்தனை பேர் இருக்கிற ஒரு ஷாட் வச்சாங்கனாக்க, இத்தனை பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அவங்க கண் பார்த்துறது ஒன் மோர் கேட்பாங்க. எதுக்கு ஒன் மோர்னு கேட்டால், இப்போ அங்கே தூரத்தில் ஒரு சின்ன தவறு நடந்திருக்கும். அந்த தவறு என்னாலேயே ஒரு முறை நடந்தது. செல்ஃபோன் பேசுகிற மாதிரி ஷாட்டு, செல்ஃபோனை திருப்பி வச்சு பேசிட்டேன், அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இதை எங்கே பார்க்க போகிறாங்கன்னு நினச்சேன். விவேக் சார் ஒன் மோர்னாங்க, அதுவும் கிட்டத்தில் வந்து சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன், நீங்கள் செல்ஃபோனை தப்பாக வச்சிட்டீங்க, அது வேண்டாம் அப்படின்னாங்க. அந்த பண்பு உங்கள் தந்தையிடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது. ஸோ அதை நான் ரொம்ப ரசித்தேன், வியந்தேன். அப்புறம் எனக்கு அடுத்து ரொம்ப இந்த படத்தில் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன் நான், தாப்ஸி. தாப்ஸி இஸ் அ பக்கா ப்ரொஃபஷ்னல். அவங்கள நான் பார்த்து சில விஷயங்களை அனுமானித்தேன். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது அனுமானித்தேன். அவங்கள முத முதல்ல வெள்ளாவியில் வச்சது யாருன்னு நான் தான் முதல்ல கிண்டல் பண்ணேன் முதல் படத்தில். அதுக்கப்புறம் அவன் ஷீ கான் டு ஹைட்ஸ். பட் இந்த ஷூட்டிங் நடக்கும்போதே நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். காலையில் வந்த உடனே அனாவசியமான பேச்சு எதுவும் கிடையாது. ஷீ வில் ஜஸ்ட் கெட் ஹர் லயன்ஸ் அண்ட் ஷீ வில் கோ த்ரூ இட் அண்ட் ஷீ வில் பை ஹார்ட் இட் அண்ட் ஷீ டசன்ட் வாண்ட் எனி டப்பிங் பீப்புள் டு டப் ஹர் அண்ட் ஷீ வாண்ட்ஸ் டு டாக் தமிழ் ஆன் ஹர் ஓன். தமிழை நான் கண்டிப்பாக நானே தான் பேசுவேன் என்று அடம் பிடித்த ஒரு வட இந்திய நடிகை தாப்ஸி. அதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவங்க பிக் பண்ண அவங்க ஆக ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த பொண்ணு இருக்கே, நிச்சயமாக ஒரு பெரிய லெவலுக்கு இது போகும்னு நினச்சேன். ஆனால் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம இப்போ இந்த ஒரு கல்மினேஷன் பாயிண்டில் இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க வந்து ஷி ஹஸ் கிவன் ஒன் ஹிட் இன் ஹிந்தி. பேபின்னு ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க அக்ஷய்குமாரோட. அதே மாதிரி இங்கே காஞ்சனா 2 செம ஹிட்டாக போயிட்டுருக்குது. ஸோ அது இதுக்கு நான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சொல்ல விரும்புவது அந்த டெடிக்கேஷன், அந்த தொழில் மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு இந்த இடத்துல இருக்கணும். ஆனால் ஏன் நீங்கள் போய் மனோபாலா கிட்டத்தில் போய் உட்கார்ந்தீங்க? இல்லைம்மா, அவர் சைஸுக்கு ஆகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது கஷ்டம். ஓரளவுக்கு நீங்கள் மெலியலாம். யூ கேன் கெட் ஸ்லிம் பட் நாட் திஸ் ஸ்லிம். டோன்ட் பிகம் லைக் ஹிம்னா. Because we Tamilians know, we want our heroine to be just some koluk moluk. For that koluk moluk, you can get the explanation or the meaning of that koluk moluk from Manobala sir, because our life labdi aga porade illa avaru. Adutha podumana alavu kadachirucho. Seri, ennudaiya arumai nanbar Gautam Karthik. எனக்கு ரொம்ப ஐ ஆல்வேஸ் வென் ஐ சீ ஹிம் ஐ ஜஸ்ட் சென்டிமெண்ட்லி ஐ எம் வெரி மச் இன்வால்வ்டு வித் ஹிம். ஏன்னா அவங்க அப்பா கார்த்திக் சாரோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவர் திடீர்னு இண்டஸ்ட்ரியை விட்டு போனது எனக்கு பெரிய வருத்தம். அவர் பாலிடிக்ஸ் அதுன்னு போயிட்டார். இன்றைக்கு வரைக்கும் அவர் நடிச்சிட்டு இருந்தாருன்னா ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக இருந்து அவர் நடிச்சிட்டு இருந்தாருனாக்க அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகர், தமிழுக்கு கிடைத்த நடிகர். அந்த இடத்தை நிரப்பணும் கௌதம், எனக்கு அதான் ஆசை. ஆனால் இது இட்ஸ் அ வெரி டெண்டர் ஸ்டேஜ் அவருக்கு. எப்படி வந்து அலைகள் ஓய்விதலை அதை ஒட்டி வந்த படங்கள் எப்படி கார்த்திக் சாருக்கு இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. பட் கார்த்திக் சாரோட உயரமும் பில்ட்டும் உங்களுக்கு இருக்குது. டான்ஸ் வந்து நல்லா கற்றுட்ருக்கீங்க. ஸோ ஃபைட்லாம் ஈஸியாக வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக அப்போ டைம் கீப் அப் பண்ணுறது, ஷூட்டிங்க்கு வர்றது, நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்தல், இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னமும் பல லட்சக்கணக்கான கார்த்திக் சாருடைய ரசிகர்கள் தென் தமிழ்நாட்டில் வெயிட்டிங் நீங்கள் நல்லா வரணுன்றதுக்காக. இதை இந்த நேரத்தில் அவங்க கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நிச்சயமாக வைராஜாவை உங்களுடைய அத்தனை திறமைக்கும் தீனி போடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அப்புறம் பிரியா ஆனந்த், அவங்களும் எல்லா படத்துலேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஆசைப்படுவாங்க, அதே மாதிரி தான் செய்வாங்க. இந்த படத்துலேயும் அவங்க கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. அவங்ககிட்ட இன்னொரு விஷயம், யூனிட்டில் எல்லார்ட்டையும் வித்தியாசம் பார்க்காம போய் ஒரு கேமராமேனாக இருந்தால், ஒரு கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஒரு லைட் மேனாக இருக்கணும், ஒரு ப்ரொடக்ஷன் பாயாக இருந்தாலும் எல்லார்ட்டையும் ஈக்குவல் அன்பு செலுத்தி பேசுவாங்க. தட்ஸ் அ கிரேட் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி வந்து மிகப்பெரிய நம்பர் ஒன் ஹீரோயின்ஸாக அடைஞ்சவங்களுக்கெல்லாம் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. எனக்கே தெரியும், அவங்க பேரெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை. நிறைய பேர் பாலிடிக்ஸ்க்கெலாம் போயிட்டாங்க, அதனால் அதை சொல்ல விரும்பலை.
அவங்களாம் அந்த மாதிரி யூனிட்ல உள்ள எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எப்போ யூனிட்ல டைரக்டர் கேமராமேன் தவிர வேற யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு ஒரு ஹீரோயின் உட்காந்துருச்சோ அதுக்கு வந்து அவ்வளவுதான். அவங்களா ப்ரூவ் பண்ணி தான் கஷ்டப்பட்டு தான் வரணும். பட் ஆட்டோமேட்டிக்காக யூனிட்டில் உள்ள எல்லாரோடையும் நல்லா பேசி ஃப்ரெண்ட்லியாக யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் அந்த படத்துக்கே ஹெல்ப் பண்ணோம், அவங்களும் பெரிய லெவலை ரீச் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ரீச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். யுவன் நான் ஒரு மேடையில் சொன்னேன் அவங்க இளையராஜா சார் ஃபங்க்ஷன்லேயே, யுவன் இளையராஜா மவன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். அது புலிக்கு பிறந்தது நிச்சயமாக பூனையாகாது என்பதை மீண்டும் இந்த படத்தில் பெரிய அளவில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் நிரூபித்திருக்கிறார். இப்போ உள்ள வரும்போது சொன்னார், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன், உங்கள் போர்ஷன்ஸும் எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு விவேக், அவங்களுக்கு தனி மியூசிக் போட்டிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கும் ரொம்ப ஈகராக இருக்குது அதை என்னன்னு பார்க்கணும், என்னன்னு கேட்கணுன்ட்டு. இந்த படத்தோட ஆர்ஆரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கதாக கேள்விப்பட்டேன். பச்சை வண்ணை பூவை வந்து நிச்சயமாக டெஃபினட் ஹிட் ஆஃப்டர் த விஷுவல்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது. இந்த படம் வந்து ஜப்பானில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க இல்லை, ஸோ அந்த சாங்கை வந்து ஜப்பானில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக ஐஸ்வர்யா ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இங்கே அரும்பாக்கம் ஆதம்பாக்கம் ஆவடி அந்த சைடில் ஏதாவது குடவுனில் ஷூட்டிங் நடக்கும், அப்புறம் பார்த்தா நாளைக்கு நாங்கள்லாம் ஜப்பான் போகிறப்பாங்க, திரும்ப பார்த்தா இங்கே வந்து ஏதாவது ஒரு பாலத்துக்கடியில் ஷூட் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தா வேறு ஊருக்கு போவாங்க. இப்படி போராடி தான் இந்த படத்தோட குவாலிட்டி கொண்டாந்து ரைஸ் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய திருப்புமுனையை மீண்டும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக அமைய வேண்டும் நினைக்கிறேன். அப்புறம் எங்களுடைய எஸ்ஜே சூர்யா சார் வந்து ஒரு ஸ்பெஷல் பொதுவாக ஐட்டம் நம்பருக்கெல்லாம் ஐட்டம் சாங் ஆடுறதுன்னா ஒரு அதுக்குன்னு சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்கள கூப்பிடுவாங்க. இல்லை இல்லை அப்படி இல்லை, ஒரு ஐட்டம் சாங் ஆடுற அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு கவர்ச்சி இருக்குன்னா இல்லை ஐஸ்வர்யா சும்மா ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. நீ ஆடுறது வந்து இல்லை இல்லை ஒரு ஒரு நமிதாவை இல்லாட்டி அது அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு ஐட்டம் சாங் ஆட வச்சோம்னா அது இளைஞர்களை கவர்வதற்காக, ஆண் இளைஞர்களை கவர்வதற்காக. உங்களை கூப்பிட்டு ஐஸ்வர்யா ஆட வைக்கிறாங்கன்னா அப்போ அது இளைஞர்களை பெண் ரசிகர்களை கவருவதற்காக அதற்காக எஸ்ஏஜ் உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அது நல்ல ஒரு 2 நைட்ஸில் அழகாக ஆடி கொடுத்துருக்கீங்க, அது சும்மா சொல்லக்கூடாது. ஆட்டோவிலேருந்து வெளியே வர்ற அந்த அழகு என்ன, அந்த ஆட்டோ டிரைவர்களுடைய கனவு நாயகனாக இனி நீங்கள் மாறப்போகிறீங்க. பொதுவாக ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் ரஜினி சார் ஃபோட்டோவை தான் வச்சுப்பாங்க ஆட்டோவில், ஏன்னா அவர் ரஜினி சார் அந்த ஆட்டோ டிரைவராக வந்ததுலேருந்து அதை வைப்பாங்க. இப்போ ரஜினி சார் டாக்டராலேயே நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவராகி அதையும் ஆட்டோவில் ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் உங்களுக்கு ஒரு பெரிய பிஎன்சி க்ரௌடு. இல்லை என்ன உங்களுக்கு வந்து ஏ சென்டரில் குஷி, நான் உங்கள் படத்தில் 2 படம் அற்புதமான படம், 2 வாலி குஷி, 2 நான் தான் மெயின் காமெடி. அப்படி ஒரு யுவர் அ கிரேட் ஸ்டோரி டெல்லர், இன்னமும் ஆஸ் அ டைரக்டராக உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி இன்னமும் ஆடியன்ஸுக்கு இருக்குது. எஸ்ஏ சூர்யா எப்படா மறுபடியும் டைரக்ட் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணுற க்ரௌடு இருக்குது, அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ டைரக்டரே டைரக்டர் மேலே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. மனோபால பாருங்கள், அவர் இப்போவே இப்போ பிட்டை போட்டார், அவர் நீங்கள் டைரக்ட் பண்ணால் அவர் மறுபடியும் பண்ணி தான் ஆகணும். அவர் ஏன்னா தமிழ் சினிமாவில் சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குதோ இல்லையோ மனோபாலா எல்லா படத்துலையும் இருக்கார். அது எப்படித்தான் என்ன நேக்கோ என்ன இதோ அது எனக்கு சத்தியமாக பிடிப்படல. பக்கிரிசாமிக்கே தெரியல, சர்டிஃபிகேட் கொடுக்குற பக்கிரிசாமிக்கே தெரியல, நம்மெல்லாம் சாதாரண ஆசாமி நமக்கு எப்படி தெரியும். நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டேன், மனோபாலா சார் எப்படி எல்லாருக்குமே பிடிச்சவரா எப்படி ஒரு மனுஷனால இருக்க முடியும், எல்லாருக்கும் பிடிச்சவங்களா எப்படி இருக்க முடியும்னு கேட்டேன். அதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஆன்சர் கொடுத்தாரு, அது எல்லாரும் ஃபாலோ பண்ணால் எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அவர் சொன்னார், யாராவது எம் மேல கோவப்பட்டா நீ என்ன பண்ணுவே, அவர் ஸ்டைல்லே சொல்கிறேன், இந்த படுற யாராவது உன் மேலே கோவப்பட்டா நீ என்ன பண்ணுவே நீ அப்படின்னு கேட்டார். திருப்பி என் மேலே நியாயம் இருந்துச்சுன்னா நான் திருப்பி கோவப்படுவேன் உடனே, அதான் பண்ண மாட்டேன் நான், நான் அவன் சைடில் இருந்து என்னப்பா பண்ணுற சொன்னீங்களா இல்லையா எப்போ தெரியுமா,
அவ்வளோ பெரிய ஷிப்பு, 13 மாடி ஷிப்பில் போய் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் அங்கேயும் வேல்ராஜ் கையில் ஆள் இல்லாததுனால வேல்ராஜே எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு அங்கிட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு லைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு வாரமாக நம்ம டேரக்டர் ஒரு சேரை போட்டு உட்காந்துருச்சு. எப்படி இவ்வளோ பெரிய ஷிப்பில் நம்ம எப்படி ஷார்ட் வைக்க போகிறோம்னு பேதலித்து அமர்ந்து விட்டார்கள் டேரக்டரு. ஆனால் நீங்கள் ஒரு டேரக்டராக இருந்து கூட கொஞ்சமாவது அவங்களுக்காக வருத்தப்பட்டீங்களா? வாடா, எப்படி அதுக்கு அது கிடக்குது 2 கிலோமீட்டர் இந்த கப்பல், எங்கேயாவது ஷாட் வச்சு என்னென்னு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஓரமாக உட்காந்து இப்போ ஒரு பீரை போடுவோம்டான்னு சொன்னீங்களா இல்லையா? அதே மாதிரி பீரை போட்டோம், அது வேற விஷயம். ஸ்பான்சர் அவர் தான், கொஞ்சம் 4 நாளைக்கு அவர் ஸ்பான்சர், 5வது நாள் வந்து என்னை பிடிச்சிட்டாரு. கேட்டால் கொண்டாந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சுடா, நீ வேற இப்படி குடிக்கிறானுங்க அப்படின்ட்டாரு. ஸோ இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ், ஸோ இதை எழுதாதீங்க. அப்போ தான் சொன்னார், ஆமாம் நல்ல நண்பர்கள்மா, நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அதெல்லாம் எழுத பாட்டாங்க. ஸோ என்னன்னா கேமரா அதில் நிக்கில் முருகன் சொல்லி அதெல்லாம் ஃபுட்டேஜ் எடுத்துருவார், ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் சொல்லி. இன்னமும் கிரீன் பார்க் ஆஃப் ரேட்டில் வாங்கின மாதிரி. ஆக அது அப்படியாச்சா? ஸோ அப்போ தான் சொன்னார், நான் என்னமே என் மேலே ஏதாவது குற்றம் சாட்டினார்கள் என்றால் என்ன யாராவது கோவிச்சாங்கன்னா நான் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன பார்ப்பேன், அப்போ நிச்சயமாக அவன் கரெக்டாக தெரியுவான், அப்புறம் ஏன்டா அவன் கூட நான் சண்டை போட போகிறேன்ட்டாரு. இட்ஸ் அ கிரேட் ஃபிலாசபி சார், உங்கள் வெற்றிக்கு அதுதான் மெயின் விஷயம். அதாவது சு சோ இதெல்லாம் ஒரு வாரமாக வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு எல்லோரையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுன்னு இறங்கிட்டோம்னா வாழ்க்கை வசந்தமாக இருக்குன்ற ஒரு நல்ல கருத்தை அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். வசந்த் சார், சார் இவ்வளவு எங்க இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் அப்பா கேரக்டர் பண்ண முடியும் சார்? நல்ல அவர் அவர் வந்து வெரி எமோஷ்னல் பாய்க்னண்ட் எபோக் மேக்கிங் டிரெக்டர். அவருடைய படங்கள்லாம் ஜஸ்ட் லைக் தட், ஒரு கமர்ஷியல்னோ இல்லாட்டி ரொம்ப ஓவர் ஸ்டாண்டர்ட்னு ஆர்ட் படம்னோ ஒதுக்கிட முடியாது. விஷயத்தையும் சொல்லி கமர்ஷியலாகவும் ஜெயிக்க வச்சு அதே நேரத்தில் ஸ்டாண்டர்டையும் மெயின்டைன் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல் டைரக்டர். அவரை கூப்பிட்டு ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு மாற்றி விட்ருக்கீங்க மேடம், உண்மையில் நிச்சயமாக அது நல்லா தான் வரணும். அதில் ஒரு ஷாட் கூட நான் பார்க்கல, படமும் நான் இன்னைக்கு பார்க்க வர முடியல, பட் ஆனால் ரொம்ப ஈகராக இருக்கேன். நிச்சயமாக வசந்த் சார் வில் ஜஸ்டிஃபை, நிச்சயமாக அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு. உடைகள் நீங்கள் ஏதோ உடைகளை கொடுத்தீங்க, அதை நான் போட்டுக்கிட்டேன் மேடம், ஆனால் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கேன்னு எல்லோரும் சொன்னாங்க. இதுக்கு இன்னொரு வாட்டி நேஷ்னல் அவார்டு கிடைக்குமா தெரியல, பட் நான் ரொம்ப ஸ்டைலிஷாக என்னை யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் அந்த லேடி கெட்டப் போடுறதுக்கு புடவையெல்லாம் கொடுத்து விட்டீங்களே, தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். கே சரோஜா தேவி அம்மா மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது படத்தில், என் அன்பு நண்பன் டேனியல் பாலாஜி. டேனியல் பாலாஜி இஸ் நி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸென்ட்ரிக் கேரக்டர், உண்மையை சொல்லணும். அவர் வந்து அவரை சில பேர்கிட்ட வந்து எந்த வில்லன்ட்டையாவது ரொம்ப நேரம் உட்காந்து இப்போ அவர் முகத்தையே பார்த்து ரசிக்க முடியுமா? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் செல்வர்களும் அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஏதாவது சேஷ்டைகள் அந்த முகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு அப்படி இப்படி பண்ணுவார், முடியெல்லாம் எடுத்து பின்னாடி விடுவார், இந்த ஏரியாவை காலியாக்குவார், அப்புறம் அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி போடுவார், அப்புறம் இந்த ஏரியாவை ஃபில்அப் பண்ணுவார், அப்புறம் ஏதாவது ஒரு டைலாக் சொன்னால் எடுத்துக்குவார் பாருங்க. டைமு ஒரு டைமு இதுக்கு நாங்கள்லாம் கோட்டு சுட்டெலாம் போட்டு அப்படி வெந்து வேகமாலும் நான் மனோபாலா எல்லாம் அப்படி நின்றுட்டே இருப்போம். ஒரு டைலாக் ஏதாவது சிம்பிளாக ஒரு டைலாக் ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுங்கள் மேடம், அவர் பேசின டைலாக் அவர்கிட்ட கேட்ட சொல்ல மாட்டார். இல்லை நல்லா ஸ்டைலாக ஒன்று, ஏய் கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டி போட்டுருவேன் இது மாதிரி, ஏய் கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டி போட்டுருவேன் அப்படின்னா இதுதான் டைலாக்கு, கரெக்டாக ஒழுங்காக இருக்கணும் எல்லாம் இல்லாட்டி நான் போட்டுருவேன் அப்படின்னு வேண்டாம், ஒழுங்காக இருக்கணும் இப்போ இதுக்கு எதுக்கு? ஆனால் அப்படியே அந்த கேரக்டரை உள் வாங்குவார். நேற்று நடித்தது, முந்தா நேற்று நடித்தது, நாளைக்கு வரப்போகிறது, இனி ஃப்யூச்சர் எப்படி போகும், இதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்ல வரைக்கும் நான் கௌதம் பிரியானந்த் மனோபாலா எல்லாம் அப்படியே அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் அது வரும் கரெக்டாக போட்டுருவோன்னா. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு ஸ்க்ரீன் மேஜிக் இருக்குது டேனியல் பாலாஜிக்கு, அது ஒரு மாதிரியாக வரும், அது அவர் ஸ்டைல், அவர் ஒரு மெத்தட் ஆக்டிங், அது நமக்கு வராது. பட்
அவங்க பொறுமையாக ஐஸ்வர்யா எடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. ஒரு சிறந்த படமாக, ஒரு என்டர்டெயினராக இந்த படம் வரும். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி, நான் சும்மா டிஸ்கஷனுக்கு தான் வந்து உட்கார்ந்தேன் உங்களோட, பட் என்னை கூப்பிட்டு ஒரு அதுலேயே ஒரு நல்ல கேரக்டரும் கொடுத்து பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக விஐபி இல்லாட்டி இப்போ விஐபி அப்புறம் இன்னொரு படம் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்ததுன்னா, இந்த படம் தான் எனக்கு வந்து செகண்ட் பிக்கெஸ்ட்டு என்னன்னு சொல்கிறது, அதை கமிங் பேக், என்னோட செகண்ட் இன்னிங்ஸே அதில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த படத்தில் தான். அதுக்கு முன்னாடி சில படங்கள் அவசரப்பட்டு வந்துருச்சு, நாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம், அதுதான் வேறு வழி இல்லை. ஸோ வாட் எவர் இட் இஸ், எல்லாருக்கும் இந்த படம் இனிமையான ஒரு அனுபவமாக அமைய வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிமே ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, நல்ல சம்மர் வந்துருச்சு, வெள்ளை காட்டன் ஷர்ட்டு வெள்ள வேட்டி கட்டினார்னா நிக்கில் முருகன் நல்லா இருப்பார், ஏன்னா அதை பப்ளிக்கில் படக்குன்னு வேட்டி அவுத்து மாற்ற முடியாது, அதனால் சொல்கிறேன். அதுவும் மாற்றிருக்கீங்களா? ஐயோ, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.